ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தோத்திருந்தாலும் தலை தோனி இந்த மேட்ச்சில் ரொம்ப அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. தலை தோனிட்டேந்து நிறைய விஷயங்களை இளம் கிரிக்கெட் வீரர்கள் கற்றுக்கணும். எந்த மாதிரி விஷயங்களை தோனிட்டேந்து கற்றுக்கணும் அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்கிறது. இந்த போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியில் கிறிஸ் கெயில், ராகுல்லாம் ஃபர்ஸ்ட் 8 ஓவரில் அதிரடியாக விளையாண்டு நிறைய ரன்களை குமிச்சிருப்பாங்க. அப்போ தலை தோனி டென்ஷன் ஆகாமல் பவுலர்ஸ்களை மாற்றி விட்டு எதிரணி வீரர்கள் குறைவான ரன்கள் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கிறது. நம்ம தலை தோனி வந்து இந்த மேட்ச்சில் ரொம்ப அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. ஏன், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தோல்வியை தள்ளியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் தோத்துட்டோம் அப்படின்னு டென்ஷன் ஆகாமல் தலை தோனி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது இந்த மேட்ச்சில் ரொம்ப சிறப்பாக விளையாடினாங்க அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க. இதே இந்த மேட்ச்சில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணியிருந்தாலும் தலை தோனி இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஒரு போட்டியில் தோத்தாலும் சரி, இல்லை அந்த மேட்ச்சில் வின் பண்ணாலும் தலை தோனி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தேவைப்பட்டால் அதிரடி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி வந்து போட்டியில் ரொம்ப ஸ்லோவாக விளையாடுவாங்க. ஆனால் கடைசியில் குறைந்த ஓவரில் நிறைய ரன்கள் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தலை தோனி அவங்களோட அதிரடியை காட்டுவாங்க. ஸ்லோவாக விளையாடும் போது விக்கெட்கள் எதுவும் விழக்கூடாது, பொறுமையாக வந்து ரன்கள் எடுக்கணும் அப்படின்னு வந்து போட்டியின் போது ரொம்ப நிதானமாக விளையாடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தோல்வி. தலை தோனி தோல்வி குறித்து இந்த மேட்ச்சில் நாங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அடுத்த மேட்ச்சில் இதை விட நாங்கள் ரொம்ப சிறப்பாக விளையாடுவோம் அப்படின்னு இந்த மேட்ச்சில் தோத்ததை குறித்து அவங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வருத்தப்படாமல் அடுத்த மேட்ச்சில் இதை விட சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு தான் வந்து தலை தோனி நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தலை தோனிட்டேந்து இளம் கிரிக்கெட் வீரர்கள் கற்றுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.